அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி ஐந்தாம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். 9 நாட்களும் அம்பிகையை வழிபாடு செய்யும் நாட்களாக திகழ்வதுதான் நவராத்திரி திருவிழா. இந்த நவராத்திரி திருவிழாவின் 5 நாள் எந்த தெய்வத்தை எந்த மந்திரத்தை கூறி எப்படி வழிபாடு செய்தால் நாம் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றும், அதே சமயம் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் என்றும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நவராத்திரியின் 5 நாள் அம்பிகையை வைஷ்ணவியாக வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் மோகினியாகவும் நவதுர்கையில் ஸ்கந்த மாதாவாகவும் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக கருதப்படுகிறது. இன்றைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை 6:30 7:30 வரை, அல்லது காலை 9:30 10:30 வரை, அல்லது மாலை 5:30 9:30 வரை. இந்த நேரங்களில் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் வீட்டிற்கு அழைத்து வந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வது என்பது சிறப்பு. அன்றைய தினத்தில் நாம் சிவப்பு நிற ஆடை அணிய வேண்டும். அம்பாளுக்கு புடவை சாற்றுவதாக இருக்கும் பட்சத்தில் சிவப்பு நிற புடவையை சாற்ற வேண்டும். சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் துணி தருவதாக இருக்கும் பட்சத்தில் சிவப்பு நிற துணிகளை தருவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இன்றைய தினம் அம்பிகைக்கு பூம்பருப்பு சுண்டலை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். அதாவது கடலை பருப்பு சுண்டலை நெய்வேத்தியமாக வைக்கவும், அதனுடன் தயிர் சாதத்தையுமே நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். இதை தவிர்த்து தங்களால் இயலும் பட்சத்தில் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மற்ற பொருட்களையுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம். அன்றைய தினத்தில் நாம் அம்மனுக்கு வைத்து வழிபட வேண்டிய பழமாக கருதப்படுவது மாதுளம்பழம். நவராத்திரியின் 5 நாள் அம்பிகைக்கு அலங்காரத்திற்காக பாரிஜாதம், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, மனோரஞ்சிதம் போன்ற மலர்களை பயன்படுத்தலாம். திருநீற்று பச்சிலை கிடைக்கும் பட்சத்தில் அந்த இலையை வைத்து அர்ச்சனை செய்யலாம். அன்றைய தினத்தில் மகாலட்சுமி 108 போற்றிக்களை கூறி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. மகாலட்சுமியின் அஷ்டகம், சோஸ்திரம் போன்றவற்றையுமே பாராயணம் செய்யலாம். அதோடு ஓம் க்ளீம் வைஷ்ணவி தேவியே நமோ நம எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து அர்ச்சனை செய்வது நல்ல ஒரு பலனை தரும். நவராத்திரியின் 5 நாள் அம்பிகையை வைஷ்ணவி தேவியாக நாம் இந்த முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கும். வீட்டில் வருமானம் அதிகரிக்கும். இந்த நவராத்திரியின் 5 நாள் இந்த முறையில் முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.